ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன்பு வந்து நாயக்கன் தள்ளுபடி பற்றின அதிரடியான அறிவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட நாயக்கன் தள்ளுபடி உறுதி. 5% வரை நாயக்கன் தள்ளுபடி ஆகும். வங்கிகளின் பட்டியல் வெளியீடு. தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட வர பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தமிழக அரசு அறிவிக்கிற அறிவிப்புகளையும் இந்த மாதிரி நாயக்கன் தள்ளுபடி பார்த்தினா முக்கியமான அறிவிப்புகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா 5% வரையில நகைகளை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக அவங்க தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா முதல்ல போடக்கூடிய கையெழுத்து வந்து நகைகளை தள்ளுபடி பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறம் இந்த கொரோனாவின் காரணமாக வந்து நகைகளை வந்து தள்ளுபடி பண்ணுறது மக்களுக்கு பயனளிக்காதுன்றதுக்காக நகைகளை வந்து தள்ளுபடி பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கு பதிலாக வந்து மக்களுக்கு வந்து 4000 நிவாரண நிதியாகவும் பெண்களுக்கு இலவச பயணம் இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சில நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்ட பட்ஜெட் தொடரில் கூட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்துட்டு நாயக்கன் தள்ளுபடி பண்ணுறது உறுதியான விஷயம், இது வந்து மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக வந்து என்னென்ன தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருந்தாங்களோ அனைத்து நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது நாயக்கன் தள்ளுபடி பற்றி வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் நாயக்கன் வந்து 5% வரைக்கும் யாரார் வச்சிருக்காங்களோ அவங்க பெயர் பட்டியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 5% வரைக்கும் யாரார் வச்சிருக்காங்க, எந்த தேதியில் வச்சிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒருவேளை 5% வரைக்கும் நாயக்கன் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்தே பாத்தீங்கன்னா டைரக்டா கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைப்ல 2-3 பேருக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து டைரக்டா கால் வந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்களும் 5% வரைக்கும் நாயக்கன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கால் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கூட்டுற வங்கிகள் வச்சிருக்கீங்கன்னா டைரக்டா வந்து கூட்டுற வங்கிகளுக்கு சென்று உங்க பேர் வந்து லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அடுத்ததான் நாயக்கன் தள்ளுபடிக்கு எடுத்துட்டு போகக்கூடிய முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ரேஷன் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஆதார் கார்டு, இதெல்லாம் கூட முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாயக்கன் வச்சிருப்பீங்களா அதுக்கு வந்து கொடுத்த ரசீது இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரசீது வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 ஆவணங்களை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாயக்கன் தள்ளுபடி பத்தி வந்திருக்க முக்கியமான அறிவிப்பு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். கூட்டுறவு வங்கி நய கடந்தார்கள் பட்டியல் தயாரிப்பு, கடன் தள்ளுபடிக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்க முடிவு. தமிழகம் முழுவதும் கடன் தள்ளுபடி திட்டத்துக்காக கூட்டுறவு வங்கி நய கடந்தார்கள் பட்டியல் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை பெறப்பட்ட நாயக்கன் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கை தெரிவித்தது. திமுக ஆட்சியில் அமைத்து 100 நாட்கள் கடந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் கூட்டு சங்க கடனை தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் அரசின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு பல்வேறு நிபந்தனைகள் விதித்து கடன் தள்ளுபடி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கூட்டுறவு சங்கங்களில் 5 பவுன் வரை நகையை அடமானம் வைத்தவர்கள் பட்டியல் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. நகை அடமானம் வைத்தவர்கள் இருசக்கர வாகனம் கார் வைத்திருக்கிறார்களா என கணக்கெடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக உண்மை நிலையை அறிய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் சரிபார்க்கப்படுகிறது. மேலும் கடன்தாரர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடியால் பலன் அடைந்துள்ளாரா, அரசு ஊழியரா, கூட்டுறவு சங்க ஊழியரா, அரசு மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்களின் உறவினரா, அவரது குடும்பத்தில் வேறு நபர்கள் கடன் பெற்றுள்ளார்களா, சிறு குறு பெரு விவசாயியா, எவ்வளவு கடன் பெற்றுள்ளார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகிறது. விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்ட பிறகு கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி பயனாளிகளுக்கான நிபந்தனைகள் அறிவிக்கப்படும். அதன்படி அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், இருசக்கர வாகனம் கார் வைத்திருப்பவர்கள், ஏற்கனவே நாயக்கன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டதற்கு வாய்ப்புள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் கூறுகையில் இதுக்கு முன் செய்யப்பட்ட நாயக்கன் தள்ளுபடிகளால் கூட்டுறவு வங்கிகள் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ளன. இந்நிலையில் 5 பவுன் வரை நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பால் பெரும்பாலானோர் வட்டியும் கட்டவில்லை, பணத்தையும் திருப்பி தந்து நகை மீட்கவில்லை. இதனால் கூட்டுறவு சங்கங்களின் வரவு செலவு முடங்கி பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 85,000 கோடி வரை நயக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் பயனர்களை தேர்வு செய்வதில் கடும் நிபந்தனைகளை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நயக்கடன் தள்ளுபடி பண்ணுறதில் சில முறைகேடுகள் வந்து ஏற்பட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது சில வந்து பேங்க்கில் வந்து நயக்கடன் வச்சிருப்பாங்க, அதாவது கூட்டுறவு வங்கியில் வந்து சில பேர் நயக்கடன் வச்சிருந்தாலுமே 5 பவுனுக்கு அதிகமாகவும் இல்லை 5 பவுன் கீழே வச்சிருந்தாலுமே கூட அந்த நகையில் வந்து திரும்ப வந்து இந்த வரைக்கும் வாங்கலை. அதாவது தமிழக அரசு வந்துட்டு அனைவருக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் அறிவிச்சதுமே சில பேர் வந்து நகையை அதிகமாக வச்சாலுமே சரி அதுவும் திரும்ப வர்றதுக்கு வரல, வட்டியும் கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் கூட்டுறவு வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரு நெருக்கடி சந்திச்சுட்டு வருது அப்படின்றதுக்காக உரிய மக்களுக்கு வந்து நயக்கடன் சென்றடைன்னுதான் பார்த்தீங்கன்னா கூடுதலான நிபந்தனைகளை வந்து வச்சுருந்தாங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம். அதாவது அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, அரசு ஊழியர்களின் உறவினராக இருக்கக்கூடாது, சொந்தமாக வந்து கார் வந்து புக்கிங் ஆகிருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எப்போ கூட இருசக்கர வாகனம் வந்து யார் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு வந்து அதிகமாக வந்து விவசாய நிலம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு குடும்பத்துலேருந்து பல பேர் நாயக்கடன் வாங்கியிருக்காங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது நாயக்கடன் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 2 பேத்தில் ஒருத்தருக்கு மட்டும் நாயக்கடன் தள்ளுபடியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதிகமாக
எல்லாம் கொண்ட விவசாயிக்கும் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் மட்டும்தான் நாய்க்கடன் தள்ளுபடியாகும், பெரு விவசாயிகள் வந்து நாய்க்கடன் தள்ளுபடியாகாது அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாய்க்கடன் தள்ளுபடியாகாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிபந்தனைகளை எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் நெருக்கடியை வந்து கூட்டுறு வங்கிகள் வந்து சந்திச்சுட்டு வருது அப்படின்றதுக்காக ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் நாய்க்கடன் தள்ளுபடி சென்றணின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யார் யார் பொருந்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாய்க்கடன் தள்ளுபடியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் பெரிதும் பாதிக்கப்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்க சூழ்நிலையில் அனைத்து வீடுகளிலுமே இருசக்கர வாகனங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. ஸோ அரசு பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களை வச்சிருக்கவங்களுக்கு நாய்க்கடன் தள்ளுபடி வந்து பண்ண மாட்டாது அப்படின்றத மறுபரிசீலனை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களோட கோரிக்கையாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நாய்க்கடன் தள்ளுபடி பற்றி முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தது போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு முக்கியமான பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.